ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். மத்திய அரசினுடைய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சஞ்சார் சாத்திங்கிற பெயரில் ஒரு புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய பயன்கள் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஞ்சார் சாத்தி என்ற புதிய இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார். தொலைத்தொடர்பு பயனாளிகள் பாதுகாப்பு மற்றும் உத்தரவாதத்தை உறுதி செய்வதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியா தொலைநோக்கு பார்வையின் முக்கிய அங்கம் என்பதால் அதனை நிறைவேற்றும் விதமாக மத்திய தொலைத்தொடர்பு, ரயில்வே, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சஞ்சார் சாத்தி என்ற புதிய இணையதளத்தை இன்று தொடங்கி வைத்தார். இந்த இணையதளம் தொலைந்து போன செல்போன்களை கண்டறியவும் போலி செல்போன்களை அடையாளம் காணவும் உதவும். ஸோ உங்களுடைய செல்போன் தொலைஞ்சு போயிருச்சுனாலோ இல்லை போலியான செல்போனை அடையாளம் காணவோ இந்த புதிய வெப்சைட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. விழாவில் பேசிய அமைச்சர், சில மாநிலங்களில் சோதனை முயற்சியாக சஞ்சார் சாத்தி இணையதளத்தை பயன்படுத்தியதன் மூலம் 40 லட்சம் போலி இணைப்புகள் கண்டறியப்பட்டு அதிலிருந்து 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைப்புகள் இதுவரை துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மக்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இந்த இணையதள சேவையை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ இந்த புதிய வெப்சைட் மூலமாக இதுவரைக்கும் 40 லட்சம் போலி இணைப்புகள் கண்டறியப்பட்டு அதிலிருந்து 36 லட்சம் இணைப்புகளை டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய அரசின் தொலைத்தொடர்பு வரைவு மசோதாவில் பயனாளிகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இணையதள சேவை செல்போன் சார்ந்த மோசடிகளை தடுக்கவும் செல்போன்களை தவறாக பயன்படுத்துவதை கண்டறியவும் வங்கி சேவை சார்ந்த மோசடிகளை அடையாளம் காணவும் உதவும் என்றும் தெரிவித்தார். ஸோ இந்த புதிய சேவையின் மூலமாக போலி செல்போன்களை கண்டறியவும் செல்போன் சார்ந்த மோசடிகளை தடுக்கவும் வங்கி சேவை சார்ந்த மோசடிகளை கண்டறியவும் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. சிஇஐஆர் என்ற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேவை மூலம் தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட செல்போன்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார். இந்த இணையதளத்தில் அளிக்கும் தகவல்கள் சரியாக இருந்தால் அடுத்த 24 மணி நேரத்தில் அவற்றை கண்காணித்து மீட்கும் பணியை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஸோ ஒரு செல்போன் திருடு போயிருச்சு அப்படின்னா அதனுடைய இன்ஃபர்மேஷனை சரியாக இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும் பட்சத்தில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த செல்ஃபோனை மீட்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த புதிய வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். சஞ்சார் சாத்தி அண்ட் இன்டெகிரேட்டட் சிட்டிசன் சென்ட்ரிக் வெப் போர்ட்டல், யுவர் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் மொபைல், அதாவது ஒரு தொலைந்து போன மொபைல் இல்லை திருடு போன மொபைலை இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கூடவே உங்களுடைய பெயரில் எத்தனை மொபைல் கனெக்ஷன் இருக்குதோ அந்த நம்பர்ஸையும் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ், இதில் பிளாக் யுவர் லாஸ்ட் ஸ்டோலன் மொபைல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிளாக், ஸ்டோலன், லாஸ்ட் மொபைல், அதாவது உங்களுடைய மொபைல் திருடு போனாலோ இல்லை தொலைந்து போனாலோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிக்வஸ்ட் ஃபார் பிளாக்கிங் லாஸ்ட் ஸ்டோலன் மொபைல், ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் 1, மொபைல் நம்பர் 2 கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த தொலைந்து போன மொபைலில் SIM 1, SIM 2 எந்தெந்த மொபைல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து அந்த மொபைலினுடைய IMEI நம்பர் 1, IMEI நம்பர் 2 இந்த 2 நம்பரையும் அந்தந்த காலமில் ஃபில் பண்ணணும். அதற்கு கீழே டிவைஸ் பிராண்டு, உங்களுடைய மொபைல் எந்த பிராண்டோ அந்த பிராண்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டிவைஸினுடைய மாடல், எந்த மாடலோ அந்த மாடலை இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அதற்கு ரைட் சைடில் அப்லோட் மொபைல் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், அதாவது மொபைல் வாங்கும்போது உங்களுக்கு பில் கொடுத்துருப்பாங்க அந்த பில் இன்வாய்ஸை இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து அதற்கு கீழே லாஸ்ட் இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் பிளேஸ், எந்த லொக்கேஷனில் உங்களுடைய மொபைல் தொலைந்து போனதோ அந்த லொக்கேஷனை இதில் ஃபில் பண்ணுங்கள். அதற்கு பக்கத்தில் லாஸ்ட் டேட், எந்த டேட்டில் தொலைந்து போனதோ அந்த டேட் அண்ட் டைமை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அதற்கு ரைட் சைடில் செலக்ட் போலீஸ் ஸ்டேஷன், தொலைந்து போன இடம் எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்பர், ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் முதல்ல பண்ணியிருக்கணும். அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அந்த கம்ப்ளைண்டுடைய காப்பியை சூஸ் ஃபைல் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்ததற்கு கீழே மொபைல் ஓனர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது மொபைல் ஓனரினுடைய இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அவங்களுடைய நேம், அப்லோட் ஐடென்டிட்டி,
ஐடென்டிட்டியாக உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் கார்டு, டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் எந்த கார்டை இதில் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கார்டை சூஸ் ஃபைல் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஐடென்டிட்டி நம்பர், அதாவது நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அதற்கு ரைட் சைடில் உங்களுடைய இமெயில் ஐடியை ஃபில் பண்ணணும். அடுத்து கேப்சர் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஃபார் ஓடிபி, உங்ககிட்ட இப்போ எந்த மொபைல் நம்பர் அவைலபிளாக இருக்குதோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். கூடவே அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை எப்படி அன்பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிஐஆர் சர்வீசஸில் கிளிக் பண்ணும்போது ரெண்டாவது ஆப்ஷனான அன்பிளாக் ஃபவுண்ட் மொபைல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் கொடுத்தப்போ உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடியை இதில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரீசன் ஃபார் அன்பிளாக்கிங், என்ன காரணத்துக்காக உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் அன்பிளாக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேப்சர் அட்ரஸை என்டர் பண்ணி அகைன் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் அகைன் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்பிளாக் ஆயிரும். அதுவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷனான செக் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிக்வஸ்ட் ஐடி நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய பேரில் எத்தனை மொபைல் கனெக்ஷன் இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நோ யுவர் மொபைல் கனெக்ஷன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சேம் லெட்டர்ஸை என்டர் கேப்சா காலமில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் கேப்சா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கூடவே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், மொபைல் நம்பர்ஸ் ரிஜிஸ்டர்ட் இன் யுவர் நேம், உங்களுடைய நேமில் எத்தனை மொபைல் நம்பர் ரிஜிஸ்டராக இருக்குதோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் பயன்படுத்தாத மொபைல் நம்பர் இருக்கும் பட்சத்தில் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இதில் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பெயரில் எத்தனை சிம் ஆக்டிவேஷனில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பயன்படுத்தாத மொபைல் நம்பரை நீங்கள் பிளாக்கும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.